வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிலிம்ஸ் ப்ளாக் வேர் எவ்ரிதிங் இஸ் லைக் எல்லோரும் சுகமா இருப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த தீபாவளி ஸ்பெஷல் சீரீஸ் ப்ளாக்ல உங்க எல்லோரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு தெரியும் நரகாசுரனை கிருஷ்ண பரமாத்மா கொன்றார் அந்த நாளதான் நாம வந்து தீபாவளியா கொண்டாடுறோம். பட்டாசு வெடிக்கிறோம், புதுசெல்லாம் வாங்கிக்கிறோம், அவன் செத்த நாள நம்ம நல்லா கொண்டாடுறோம். இதுல என்ன இருக்கு, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, என்ன ஸ்வீட் பண்ண போறேன் அல்வா தானே. அதுலயே நிக்காத, அதெல்லாம் தெரியாது. நரகாசுரன் யாரு தெரியுமோ சொல்லு பாப்போம். நரகாசுரன் யாரா இருந்தா நமக்கு என்ன, செத்து போயிட்டான் போயிட்டான்லயோ, விட்டுருங்களே வாங்க ஸ்வீட் பண்ணலாம். அது சரிதான், வரமாட்டேலே, உனக்கு எதுவும் வேணாம், ஆனா அவளுக்கு நல்ல விஷயங்கள் போய் சேரணும் மொழியோ சொல்றேன் கேளுங்க. விஷ்ணுவோடைய வராக அவதாரத்துல பூமிய தொலைச்சிட்டு வந்து இங்க இருக்கிற அசுரர்களை எல்லாத்தையும் கொன்று வீழ்த்தினார் மகாவிஷ்ணு. அப்போ பூமி மேல ஏற்பட்ட ஸ்பரிசத்தினால உண்டாக்கப்பட்ட ஒரு குழந்தை தான் பௌமன் அப்படிங்கிறவன். இந்த பௌமன்கிறவன் வேற யாரும் இல்ல, நரகாசுரன். அதாவது மனுஷனா பிறந்தவனா நரன் சொல்றோம், அல்ல அவனுக்கு அசுர குணம் வேற வந்துடுச்சு, அதனாலதான் நரகாசுரன் அப்படிங்கிற பேரு. சும்மா இருந்தானா அவன் இருக்கிறவா எல்லாரையும் துன்படுத்தினான், தேவர்கள் முனிவர்கள் எல்லா சாதாரண மனிதர்கள்னு போட்டு வாட்டு வாட்டுன்னு வாட்டினான். என்ன பண்றதுன்னு தெரியல, ஏன்னா அவன் ஒரு வரம் வாங்கி வச்சிருந்தான், தன்னுடைய தாயாரான பூமாதேவியாலதான் தனக்கு மரணம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வரம் வாங்கியிருக்கான். யாராவது தாயார் வந்து குழந்தைய கொள்ளுவாளா, கொல்ல மாட்டான், புத்திசாலி நரகாசுரன். இத உன்னை என்ன பண்ணா தேவலாம், இந்த கெட்டவாளெல்லாம் ஹீரோவா காமிச்சு காமிச்சு ஹீரோயிசம்ங்கிறதுக்கு என்ன ஒரு தாத்பரியம்னு தெரியாம போச்சு. கெட்டவன் கெட்டவன் தான் எப்பயும். இவனுடைய கொட்டத்தை அடக்கிறதுக்காக கிருஷ்ண பரமாத்மா இவன் மேல போர் புரிஞ்சார். ஆனா கிருஷ்ணருக்கு தெரியும் எங்க அடிச்சா எங்க வலிக்கும்னு சொல்லிட்டு அவன் அம்பு விட்ட பொழுது அந்த அம்பால தான் அப்படியே மயக்கம் விட்டு கீழே விழுந்த மாதிரி சரிஞ்சார். அதை பார்த்துட்டு பூமாதேவியின் அம்சமான சத்யபாமா, அதாவது கிருஷ்ண பரமாத்மாவுடைய மனைவி, அவளால தாங்கிக்க முடியல, எடுத்தேன் பாரு விட்டேன் பாரு நரகாசுரன் மேல போர் புரிஞ்சா, ஒரு அம்ப விட்டா இவதான் பூமாதேவியின் அம்சமே, அதாவது தாயாருக்கு சமமானவ, போட்டோன சாஞ்சா நரகாசுரன். அப்புறம் கோலாகலமா கொண்டாடணும், பட்டாட உடுத்தி சந்தோஷமா கொண்டாடணும் அப்படின்னு வேண்டிட்டான். அதனாலதான் நாம இன்னைக்கு தீபாவளிய கொண்டாடுறோம். சூப்பர் மாமி, நரகாசுரன் கிருஷ்ணர் கொண்டாடுங்கிறது பொதுப்படையாதான் எல்லாருக்கும் தெரியும், நல்லா விழாவாரியா எல்லாருக்கும் புரியற மாதிரி எடுத்துச்சுன்னு. சரி சரி, இனிமே ஆகிற வேலையை பாப்போமா. அல்வான்னு தெரியும், என்ன அல்வான்னு தெரியல, கோதுமை அல்வாவா திருநெல்வேலி அல்வாவா? இல்ல இல்ல இல்ல, கோதுமை அல்வா போனதுலயே பண்ணியாச்சு, திருநெல்வேலி அல்வா பண்ற அளவுக்கு பொறுமையும் கிடையாது நமக்கு. இந்த தடவை நான் ஏற்கனவே பிளாக்ல சொன்ன மாதிரி ஹெல்த் கான்சியஸா சாப்பிட்டு வரேன்னு சொல்லியிருக்கேன், சோ ஹெல்தி அல்வா தான் பண்ண போறோம். ராகிய வச்சு சுகர் சேர்க்காம வெள்ளத்தினால செய்யப்பட்ட ஒரு அருமையான ஹெல்தி ராகி டிலைட், இல்ல ராகி அல்வான்னு கூட வச்சுக்கலாம். ராகியில அல்வாவா, அதுவும் சக்கரை சேர்க்காமியா, நல்லா இருக்குமா என்ன? பண்ணிடலாம். ராகி டிலைட் இல்ல ராகி ஹல்வான்னு வச்சுக்கலாம். அதுக்கான இன்கிரீடியன்ட் டீடைல்ஸ் பார்த்தலாம். ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துட்டு இருக்கேன். அடுத்து 1¼ கப் அளவுக்கு வெல்லம், இது பொடித்த வெல்லம் தான் யூஸ் பண்றேன், 1:3 அதான் அளவு. 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ரவை எடுத்துட்டு இருக்கேன். அண்ட் நெய் வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய், அது போட்டாலே அதையே அது வெளியில கக்கிடும், சோ 2 டேபிள்ஸ்பூன் நெய் இருந்தா போதுமான அளவு. வாசனைக்காக ஏலக்காய் பொடி 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துட்டு இருக்கேன்.
அண்ட் கார்னிஷிங் பர்பஸ்க்கும் நடுவில் அதை கிரன்ச்சியா சாப்பிடும் போது அல்வாக்கு தென்படணுங்கிறதுக்காக பாதாம நாம சாப் பண்ணி வச்சுட்டு இருக்கோம். இதுதான் இன்கிரீடியன்ட் டீட்டெயில்ஸ். வாங்க செய்முறை பார்க்கலாம். ஒரு சாஸ் பேன்ல 1¾ கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அதை சேர்த்து 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணியை சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். இது பாகுபதம் எல்லாம் வரணும்ன்ற தேவை கிடையாது. ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதி விட்டு இந்த அளவு கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த தூசி எல்லாம் இருந்ததுன்னா ஃபில்டர் பண்ணி வெள்ளை கரைசெல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ கடாய் கேஸ்ல போட்டு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்தா போதும், இதுக்கு மேல வேண்டாம். இந்த நெய்யே அது வெளித்தள்ளி விட்டுரும். அடுத்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ரவைய போட்டு 1 நிமிஷம் நல்லா வறுக்கலாம். அதே மாதிரி எடுத்து வச்ச ராகி மாவையும் சேர்த்து 3 நிமிஷம் மீடியம்ல வச்சு வறுக்கலாம். ராகி வாசனை கம கம கமன்னு வருது. தீய சிம்ல வச்சு மெதுவா பொறுமையா இதை வறுக்கணும். சோ இப்ப 4 நிமிஷம் ஆறுது. வாசனை விட்டுருத்து ராகி நல்லா வறுபட்டிருக்கும். சோ இந்த நேரத்துல வடிகட்டி வச்சிருந்த வெள்ளை கரசலையும் சேர்த்து நம்ம கலந்து விடலாம். ஏலக்காய் பொடியும் இப்ப சேர்த்துடலாம். அடுப்ப மீடியம்ல வச்சு நல்லா கட்டி தட்டாம கலந்து விடணும். பொறுமையா இதை வந்து கலந்து கைவிடாம கலரணும். 5-10 நிமிஷத்துல நம்மளுக்கு அந்த அல்வா பதம் வந்துடும். ஸோ நம்ம போட்ட நெய்யெல்லாம் எப்படி நல்லா வெளி வந்து நல்லா சுருளை இதுவும் எடுக்கிற பதம் வந்துடுத்தோ, இந்த நேரத்தில் நம்ம பாதாமை தூவி நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ கேஸை ஆஃப் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இதை ஒரு தட்டில் கொட்டி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இதை நம்ம எந்த பவுலில் சர்வ் பண்ணுறோமோ அந்த பவுலுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். பண்ணியாச்சு மாமி. மாமாட்ட எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பாக்கிறதுக்காக கொடுத்துட்டு இருக்கா, பாக்கலாம். இது என்ன டிஷ் பாது? ராகி அல்வாப்பா, ஃபர்ஸ்ட் தீபாவளி டிஷ். நல்லா இருக்கான்னு பார்த்து டேஸ்ட். ராகி அல்வான்னா அது வந்து மேபி ஹெல்தி டிஷ்ஷா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, சர்க்கரை இல்லை, வெல்லம் போட்டிருக்கேன். ஸ்பெஷலா அருமையா இருக்கு. அப்படியே ரொம்ப சூப்பராக இருக்கு மாமி. இது ராகியில் பண்ணதுன்னு சொன்னாதான் தெரியுது. நம்மளுடைய கோதுமை அல்வாவை தூக்க எடுத்துட்டு போங்க. பல பல நல்லா இருக்கு மாமி, நீங்களும் ட்ரை பண்ணுங்க. 100 ரூபாய் எடுத்து போட்டுக்கிறேன். நீங்க என்னோட பேசிருங்க, இங்க என்ன பார்த்துட்டு கொஞ்சம் சாப்பிட்டு வர. சரி, வீடியோ பார்த்துருப்பேன். ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான் ராகி அல்வா. செய்து பாருங்க. இன்கிரீடியன்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் உங்களுடைய ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக. இதே மாதிரி நாளைக்கு அதாங்க நம்மளுடைய தீபாவளி அன்னைக்கு ஸ்பெஷலாக ஒரு ஸ்வீட், அதுவும் ஹெல்த்தியான ஸ்வீட்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் திஸ் இஸ் பிரியா சைனிங் ஆஃப். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய். நன்றி, வணக்கம். குருதி, நானும் கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்குறேன். கையிலேந்து வாங்கறதுக்குள்ள